ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை அறிவாளி குரங்கு. ஒரு குரங்கும் முதலையும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. குரங்கு என்ன செய்யணும்னா, மரத்துலேருந்து நாவல் பழங்களை எல்லாம் பறித்து முதலைக்கு டெய்லி கொடுத்துட்டு வந்துச்சு. நாவல் பழங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தனால முதலை என்ன செஞ்சிச்சு, நம்ம ஒய்ஃப்க்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு போச்சு. ஒய்ஃப் அந்த நாவல் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, ஆ சூப்பராக இருக்கே, நாவல் பழங்களோட சுவையே இவ்வளோ சூப்பராக இருந்தா டெய்லியும் அதை பறித்து கொடுக்குற குரங்கோட இதையும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு பெண் முதலை. அதனால என்ன செஞ்சதுன்னா, ஏ புருஷா புருஷா, அந்த குரங்கோட இதயத்தை கொண்டு வா புருஷா அப்படின்னு சொல்லிச்சு. சொல்லி சொல்லி ரொம்ப நச்சரிச்சுது அந்த முதலை. அடா என்னடா இது, இவ தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் அந்த ஆண் முதலை என்ன பண்ணுச்சு, கரைக்கு போயிட்டு, குரங்கே குரங்கே, எங்கள் வீட்டுக்கு வரியா, அவனுக்கு சூப்பரான விருந்து வைக்கிறேன்னு சொல்லிச்சு. என்னது இது, நம்ம முதல நண்பன் நம்மளை வீட்டுக்கு விருந்து கூப்பிட்றான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாத குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, துள்ளி குதிச்சு முதலையோட முதுகில் ஏறி புறப்பட்டுச்சு. போகிற வழியில் முதலை என்ன பண்ணுச்சுன்னா, உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. அறிவாளி குரங்கு அதிர்ச்சியை வெளிக்காட்டாமல், இவ்வளவு தானே, இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, அந்த பெரிய மரத்து மேலே என் இதயத்தை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு முதலைக்கிட்ட சொல்லிச்சு. அட என்ன நண்பா, உன் இதயத்தை மரத்தில் வச்சிட்டியா? ஐயையோ, குரங்கு சொன்னதை அப்படியே நம்பிட்ட முதல, வா வா சீக்கிரம் மரத்துல இருந்து உன் இதயத்தை எடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நீந்திட்டு போச்சு. மரத்துக்கிட்ட வந்ததும் தாவி குதிச்சு உயரமான இடத்துக்கு போயிடுச்சு. ஏ நண்பா, சீக்கிரமா உன் இதயத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு முதல சொல்லிச்சு. உடனே குரங்கு என்ன சொல்லிச்சுன்னா, போடா போடா போய் வேலையை பாருடா, போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு இருக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. கிரேட் எஸ்கேப். குரங்கு சொல்லிச்சு, டேய் மூடனே, உயிருள்ள யாரும் இதயத்தை கழட்டு வச்சுட்டு வரமாட்டாங்க, அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. இனிமேல்ட்டு உன்னெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், போடா 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 அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை ஏறி போயிடுச்சு. அடப்பாவமே வடப்போச்சே. அப்போ தான் முதலைக்கு புரிஞ்சுது, நீதி வஞ்சத்தை அறிவால் வெல்க. நம்ம எல்லா இடத்துலையுமே பிரெயினை யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்களும் ஹாப்பியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டெய்லி வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை முடிஞ்சிடுச்சு. இனிமேல்ட்டு நல்லா யோசிச்சு எல்லோரும் முடிவெடுங்க, ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கதையில் மீட் பண்ணலாம்.